ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಹರ ಹರ ಶಂಕರ ಪಾಲಯ ಮಾ ಮಹಾಶಂಕರ ನಾಚಿಮೋನಿ உங்கள் குடும்பத்தில் உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணத்துக்கு பார்க்குறீங்களா? நல்ல வாழ்க்கை துணை மகாசங்கரா மேட்ரிமோனி மூலமாக அமையலாம். ஆரம்பித்த ஒரு 14 மாதத்தில் சுமார் 80 நிச்சயதார்த்தங்கள், 40 மேற்பட்ட திருமணங்கள் நடந்திருக்கு. ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையணும் அப்படின்னா இந்த மகாசங்கரா மேட்ரிமோனியில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். வெப்சைட் அட்ரஸ் இப்போ நீங்கள் பார்க்கலாம், இமெயில் ஐடி இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஏதான சந்தேகம்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண், அதாவது மொபைல் நம்பர் இங்கே டிஸ்பிளே ஆகுது. அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமிகி தன்னச்சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபரிவ மகிமை நிகழ்ச்சியில் நம்ம இப்போ யாரை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, டிஎம்பி மகாதேவன், சென்னை பல்கலைக்கழகத்தில் தத்துவத்துறையில் பேராசிரியர் இருந்தவர், அப்புறம் சமஸ்கிருத துறையில் பேராசிரியர் இருந்தவர் வீழ்நாதன் சார். இவர் ரெண்டு பேரும் மகாபரிவட்ட உத்தரவு வாங்கிட்டு காசிக்கு போகிறார். காசிக்கு போகும்போது மகாபரிவ சொல்கிறா, ஒருத்தர் பற்றி விசாரிச்சுட்டு வா, அவர் எங்கே இருக்கார் சொல்லி விசாரிச்சுட்டு வா அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கார். சொல்லிட்டு இன்னொரு தகவலும் சொல்கிறார். இப்போ ஒருத்தர் பற்றி விசாரிக்க சொன்னோம் அப்படின்னா, அவரை பற்றி தகவல் ஏதானு தெரிஞ்சால் தான் விசாரிக்கிற வழக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். மகாபரிவா ஒரு கூடுதல் தகவலை சொன்னார். மகாபரிவா காசிக்கு போயிருக்கார். காசி அலகாபாத்தில் மகாபிரிவா போயிருக்கார். பிரிவா சொல்கிறாராம், நான் காசிக்கு போனபோது அந்த ராமயசர் திரிபாதி வந்திருந்தார், என்ன நமஸ்காரம் பண்ண வந்தார். எங்கிட்ட பல விஷயங்கள் பேசினார், வேதம் விஷயமா பல பிரயோகங்கள்லாம் பல விஷயங்கள் எங்கிட்ட பேசின்னு இருந்தார். அவர் எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு அவர் சொல்கிறார், அவர் நீங்கள் இப்படிலாம் இருப்பேன்னு தெரிஞ்சால் நான் காசியை விட்டு வெளியில் எங்கேயும் போக மாட்டேன்னு ஒரு சங்கல்பமே எடுத்துகிட்டு இருக்க மாட்டேன். அவர் காசியை விட்டு வெளியே போக மாட்டேன்னு சங்கல்பம் எடுத்தார்னு பார்த்தோம். பெரியவாட்ட சொல்கிறாராம், இப்படி இந்த அளவுக்கு நீங்கள் என்னை பல விஷயங்கள் பேசுவேள் கைட் பண்ணுவேள்னு எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, முன்கூட்டியே தெரிஞ்சதுன்னா, நான் இந்த சங்கல்பத்தையும் எடுத்துருக்க மாட்டேன். உங்கள் கூடவே நான் வந்துட்டுருப்பேன். நீங்கள் எங்கெங்கே போகிறவளோ அங்கெல்லாம் நான் வந்துட்டே இருப்பேன். அதுவே எனக்கு ஆனந்தமாக இருக்கும்னு ஒரு தடவை சொன்னார், என்கிட்ட சொன்னார். நான் சொன்னவற்ற பெரிய சொல்கிறது, நான் சொன்னேன், ஏன் கவலைப்படுற இல்லைங்க, நான் எப்போவுமே உங்கள் கூடவே இருப்பேன். பெரிய சொல்கிறார், நான் எப்போவுமே உங்கள் கூட இருப்பேன், கவலைப்படாதீங்கோ. நீங்கள் எப்போவுமே என் கூட இருப்பேள், கவலைப்படாதீங்கோ அப்படின்னு பெரிய சொல்கிறார். நம்ம இதான ஆசைப்படுறோம், நமக்கெல்லாம் என்ன ஆசை, பெரியவா நம்ம கூட இருக்கணும். பெரியவா நம்ம கூட இருந்தால் என்ன, நமக்கு கஷ்டம் வராது, துயரம் வராது, சோகம் வராது, ஆசை வராது. பெரியவா நம்ம கூட இருந்தா சின்ன, அதுதான் ஆசைப்படுறோம். பெரியவா சொல்கிறார், நீங்கள் இந்த அளவுக்கு அழுதுன்றிருக்காளே, வேதத்தை இந்த அளவுக்கு காப்பாற்றுறளே, கவலைப்படுங்க, எப்போவுமே நான் உங்கள் கூட இருப்பேன், நீங்கள் என் கூடவே இருப்பேள்னு ஒரு வார்த்தைலாம் சொல்லியிருக்கேன். யார்கிட்ட, இவர் ரெண்டு பேர்ட்டையும், டிஎம்பி மகாதேவன்ட்டையும் வீழிநாதன் சார்ட்டையும் இதெல்லாம் சொல்லி பெரியவா அனுப்பிச்சிருக்கார், உத்தரவு கொடுத்துருக்கார். காசியில் கங்கையில் ஸ்நானம் மட்டும் வெளியில் வர, வெளில வந்தோன்னா அவரை பற்றி யார்கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு பார்த்துன்னு போகிறார். கரெக்டாக ஒரு ஆசாமி, பெரிய ஸ்காலர், அவரை பார்த்தோன்னே அவர்கிட்ட அறிமுகம் பண்ணிட்டு இவர் ரெண்டு பேரும் நமஸ்காரத்தை சொல்லிவிட்டு, இங்கே ராமயசர் திரிபாதின்னு இந்த வேதம் பாடசாலையில் வச்சுருக்காளே, அவர் எங்கே இருக்கார், எப்படி இருக்கார்
அப்படிங்கிறார். கேட்டோடனே அவர் சொல்கிறார், நண்பர் சொல்கிறார், அவர் கொஞ்ச காலத்துக்கு முந்தையே சந்நியாசம் வாங்கிட்டார். என்ன வாங்கிட்டார்? சந்நியாசம். சந்நியாசம் வாங்கிட்டார், ஒரு துறவி ஆயிட்டார் அவர். இப்போ வந்து முந்தா நாள் தான் அவர் சித்தி ஆயிட்டார் அப்படிங்கிற. எப்போவோ சந்நியாசம் வாங்கிட்டார், துறவி ஆயிட்டார்னு சொல்கிறார், முந்தா நாள் தான் சித்தியானார் அப்படிங்கிறார். எத்தனை மணிக்கு? ரெண்டு பேரும் அதிர்ச்சியோடு கேட்குற. எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்குறா. அவள் அந்த டைத்தை சொல்கிறா. என்ன டைம் சொன்னாரோ அந்த டைம் தான் இவன் ரெண்டு பேரும் பெரியவாட்டை பேசியிருந்துருக்க. அவர் மோட்சத்துக்கு போகிற நேரம், அவர் சித்தியாகிற நேரத்தில் மகாபரிவாங்க இவன் ரெண்டு பேர்ட்டையும் பேசியிருந்துருக்க. என்ன சொல்கிறார்? நான் எப்பவும் உன் கூட இருப்பேன், நீ எப்பவும் என் கூடவே இருப்பேன் அப்படின்னு பெரியவா சொன்னார் இல்லையா. இதெல்லாம் இவன் ரெண்டு பேருக்கும் ஞாபகத்துக்கு வருது. எந்த அளவுக்கு மகாபெரிவா ஒரு நடமேடும் ஒரு நடமாடும் சர்வேஸ்வரனாக இருக்கார் அப்படின்னா, இது போல் தனது பக்தர்களை, தன்னை நம்பினவர்களை, தன்னிடம் பரிபூர்ணமாக சரண்டரானவாளை எப்படி அரவணைச்சுட்டு போகிறா அப்படின்னா, அதுதான் அனுக்கிரகம்னு பேர். அனுக்கிரகம்னு பேர். நம்மெல்லாம் ஆசைப்படுறோம் பெரிய அனுகிரகம் வேணும், பெரிய அனுகிரகம் வேணுன்றோம். நமக்கு அதற்கு தகுதி இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்காது. பணங்காசு எல்லாருக்கும் கிடைக்கும். பணங்காசு எல்லாருக்கும் கிடைச்சிடும். கஷ்டப்பட்டால் கிடைக்கும், ஏமாத்தினா கிடைக்கும், பணங்காசு கிடைச்சிடும். அனுகிரகம் அப்படி கிடையாது. அனுகிரகம் வந்து என்ன சொல்கிறது, நம்ம மனசு சுத்தமாக இருந்து, பக்தி இருந்து, நல்ல எண்ணங்கள் இருந்து, அதெல்லாம் இருந்தால் தான் நமக்கு அனுகிரகம் கிடைக்கும். பாருங்கள், இந்த ராமயசர் திரிபாதி எந்த அளவுக்கு மகா பெரியவா போற்றின ஒரு வேத வித்து அப்படின்னு பார்க்கணும். மகா பெரியவாவை பற்றி ஓஹோர்னு சொல்லியிருக்கார். இவர் ரெண்டு பேர் போகிறாளே, மகா பெரியவருக்கு தெரியாத அவர் சித்தி ஆகிட்டார்னு கரெக்டாக அந்த டயத்தில் தான் பேசுகிறார். இவர் ரெண்டு பேருக்கும் தூக்கி வாரி போடுறது. என்னடா அந்த அளவுக்கு பெரியவாசனாலே பக்கத்திலே இருப்பேனா, உன் பக்கத்தில் நான் இருப்பேன், என் பக்கத்தில் நீ இருப்பேன்னு சொன்னாலே கரெக்டாக அந்த நேரத்தில் சித்தியாக இருக்கேன்னு விசாரித்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாள் அந்த ரெண்டு பேரும். ஆக பெரியவா அப்படிங்கிறவரெலாம் இந்த காலத்தில் என்ன சொல்கிறது, நமக்கெல்லாம் கிடைச்ச ஒரு பெரிய ஒரு கலங்கரை விளக்கம், ஒரு லைட் ஹவுஸ். நம்மெல்லாம் தவிக்கிறோம் பல நேரங்களில், ஒரு சொல்யூஷன் தெரியாமல், ஒரு பதில் தெரியாமல், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறோம். அப்படி தவிக்கிற காலத்தில் நம்மளை கைட் பண்ணி ஒரு சரியான பாதையில் நம்மளை யார் கூட்டின்னு போக முடியும் அப்படின்னா, இவள் தான் கூட்டின் போக முடியும். இவ்வளோ மாதிரி தான் கூட்டின்னு போக முடியும். அதனால தான் இந்த காலத்தில் நமக்கு என்ன வேணும், திரும்ப திரும்ப சொல்கிறோம், குரு பக்தி வேணும், குருவுடைய அனுகிரகம் வேணும், குரு இருந்தால்தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். அதனால் உனக்குள்ள குரு பக்தியை வளர்த்துக்கோ, ஒரு குருவை நீ பிடிச்சிக்கோ அப்படின்னு திரும்ப திரும்ப திரும்ப. இன்றைக்கி ஏன் எல்லாரும் குருவை பற்றி பேசுகிற அப்படின்னா, அந்த குருவோட அனுகிரகம் இருந்தால் தான் எல்லாமே சாத்தியமாகும். அது எல்லாமே எப்படி ஆகும் இல்லையா? இப்போ பணம் நம்மள்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இருக்குன்னு வச்சுங்க, அப்படியே வச்சுட்டே இருந்தோம், ஆற்றுல பூட்டி வச்சுருந்தோம், குட்டிகளை வச்சுருக்கோம், லாக்கர்களை வச்சுருக்கோம்னா என்ன பிரயோஜனம்? நல்ல காரியத்துக்கு பயன்படணும், நல்ல காரியத்துக்கு பயன்படணும். அதுபோல் நம்ம என்னத்தான் பண்ணினாலும், எவ்வளவு நல்ல காரியம் பண்ணாலும், நம்ம எத்தனை கோவிலுக்கு மட்டுமே போயிருந்தால் மட்டும் பிரயோஜனம் இல்லை, குருக்கிட்ட போகணும். குருக்கிட்ட போனால் தான் அந்த குரு தான் நமக்கு எல்லாம் பண்ணுவார், அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் பண்ணுவார். அந்த அனுகிரகம் நமக்கு கிடைச்சுடுத்து அப்படின்னாலே, குருவனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது, குருவனுடைய பார்வை நமக்கு விடுறது அப்படின்னாலே வாழ்க்கையில் சொர்க்கம் அது. அதுதான் உண்மையான சொர்க்கம், பூலோக சொர்க்கம். அந்த அனுபவம் தான் நம்ம அத்தனை பேருக்கும் வேண்டும். மகாபரிவ கிருபை எல்லோருக்கும் கிடைக்கட்டும். நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம்.